ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் ஸ்கூல் அப்படின்ற நம்ம யூடியூப் சேனல் மூலமாக கமாடிட்டி வர்த்தகம் மற்ற பங்கு சந்தை பற்றிய பல தகவல்களை வந்து நம்ம தமிழ் மொழியில் வீடியோக்களை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்லேயே வந்து நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸில் இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. இது ஆக்சுவலாக வந்து என்எஸ்சியில் வந்து ட்ரேட் வந்து பண்ணுறவங்களுக்கு, ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா எம்6 அண்ட் என்எஸ்சியில் வந்து பர்டிகுலராக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து ஃபண்டமெண்டல் வந்து நியூஸஸ் வந்து நீங்கள் வந்து கேதர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து நான் நிறைய பேருக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 40 வெப்சைட்ஸ் உடைய டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் நான் பண்ணித்தரேன். ஸோ அந்த சைட்டில் வரக்கூடிய நியூஸஸை மட்டும் ஓரளவுக்கு நீங்கள் கேதர் பண்ணாலே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்எஸ்சியில் நீங்கள் வந்து லாங் டேர்ம் போர்ஷனாக இருந்தாலும் சரி, ஷார்ட் டேர்ம் போர்ஷனாக இருந்தாலும் சரி, ஸோ சின்ன சின்ன நியூஸஸ் எல்லாமே நீங்கள் கேதர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த சைட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க வரும். ஸோ இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்துட்டு கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள். மேலும் நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 வெப்சைட்ஸ் உடைய லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப்லேயே வந்து ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் வந்து பண்ணிங்க. ஷார்ட் டேர்ம் என்ட்ரி டெய்லி பேசிஸில் நம்ம கால்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம், அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கலாம். ஸோ டீசன்ட் ட்ரேட் வந்து பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. 40 வெப்சைட்ஸ் உடைய வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கும் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அது என்னென்ன சைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் வந்து மணி கண்ட்ரோல் வந்து இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். லிங்க் ஷேர் பண்ணியிருந்தாலும் ஒன்ஸ் அகேன் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ ரொம்ப ஷார்ட்டாகவும் சொல்லி முடிச்சிடறேன். ஸோ மணி கண்ட்ரோல், மணி கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணுறதுக்கும் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து மணி கண்ட்ரோல் தான் அப்டேட் வந்து பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீனர்னு ஒரு சைட் இருக்குது, அதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைன் அப்படின்ற ஒரு சைட் இருக்குது. ஸோ ட்ரெண்ட் லைனும் வந்து ரொம்ப மேஜரான ஒரு சைட்டாக தான் பார்க்கப்படுது. இதில் வந்து ட்ரெண்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட் நிறைய அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கும் சரி, ஸோ நீங்கள் எல்லா வகையிலையும் வந்து மார்க்கெட் வந்து வெயிட்டேஜ் ஸ்டாக்லேருந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய investing.com வந்து பார்த்தீங்கன்னா இதில் காமனாக வந்து எக்கனாமிக் கேலண்டர் வந்து அப்டேட் ஆகும். ஸோ அதை டிபெண்ட் பண்ணி வந்து நிறைய பேர் வந்து ட்ரேட் வந்து பண்ணுவாங்க. எக்கனாமிக் டைம்ஸ் மார்க்கெட்டு, இதில் வந்து ஃபினான்ஷியலில் வந்து என்எஸ்சி காமன், என்எஸ்சி இந்தியா ஒன்று இருக்குது, பிஎஸ்சி இந்தியாவும் இருக்குது. பிஎஸ்சியில் வந்து மோஸ்ட்லி ஸ்டாக்கு வந்து நிறைய நியூஸஸ் வந்து வரும், இதை நீங்கள் வந்து டீப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும். யாகு ஃபைனான்ஸில் கொஞ்சம் ரேராக தான் நியூஸஸ் வந்து வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ரிசர்ச், இதில் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் மட்டும் தான் மேஜராக தான் வந்து வரும், பட் ரேராக தான் வந்து வரும். வேல்யூ பிக்கர் இதிலே கொஞ்சம் ரேராக தான் வந்துட்டுருக்கு. ஸோ இதில் வந்து ப்ளூம்பர்க்கும் வந்து ஓரளவுக்கு எஃபெக்ட் வந்து வரும், பட் ஆனால் ரொம்ப ரேராக தான் அதுலேயும் வந்து வரும் சரிங்களா. ஸோ இது எல்லா சைட்டுமே வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 சைட்ஸ் இல்லைங்க, மொத்தம் 40 சைட்ஸ் வந்து இருக்குது. இந்த 40 சைட்ஸில் நம்ம வந்து மேஜரான வெப்சைட்ஸை மட்டும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எது உங்களுக்கு வந்து பெட்டரான ரிசல்ட் வருதோ அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும். கூகுள் ஃபைனான்ஸு, ஸோ இதில் வந்து ஐபிஎஃப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ல வந்து ஃபினான்ஷியல் செக்டர் சம்மந்தமாக வந்து நிறைய நியூஸஸ் வந்து இதில் வந்து வந்துட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ வந்து பண்ணலாம். ஸோ இதில் வந்து வேறு ஏதாவது முக்கியமான சைட்ஸ் இருக்கான்றதை நான் உங்களுக்கு அப்டேட் நான் கொடுத்துறேன். சும்மா இதெல்லாம் வந்து சும்மா ஒரு காமனான ஒரு வெப்சைட்ஸ், ஆர்பிஐ வெப்சைட்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் ப்ரோக்ராமிங் இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதில் வந்து நியூஸஸ் வரும், அதாவது ரொம்ப ரேராக தான் வரும், ஆனால் வந்ததுன்னா பெரிய எஃபெக்ட் வந்து மார்க்கெட்டில் வந்து கொடுக்கும். ஸோ இன்வெஸ்ட் இந்தியா, ஸோ செபி, செபியில் வந்து ஏதாவது சர்க்குலர் கொடுத்தாங்கன்னா அது எஃபெக்ட் வந்து ப்ரோக்ரேஜஸ் வந்து அப்டேட் வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரேடிங் வியூ ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ட்ரெண்ட் லைனுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனருக்கு அப்புறமா வந்து ட்ரேடிங் வியூ சைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மேஜராக வந்து அப்டேட் வந்து பண்ணுது. இதில் நிறைய வந்து ப்ரீமியம் சர்வீஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க, பட் அது ப்ரீமியமெல்லாம் எடுக்கணுமான்றது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அது, பட் அதை மோஸ்ட்லி வந்து ரேராக தான் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. இதில் வந்து மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 to 10 சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு இம்பாக்ட் வந்து கொடுக்கும் சரிங்களா. ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், இதை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். ட்ரெண்ட் லைனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதவங்க, ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ட்ரெண்ட் லைன் எப்படி நம்ம ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம சர்ச் பண்ணுறது, ஸோ அந்த வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ஸோ லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் வந்து அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு நியூஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணலாம். ஆனால் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட்ஸை வந்து நம்ம வந்து ரெஃபர் பண்ணும்போது லைவ் மார்க்கெட்டில் நம்ம வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்க முடியாது. இது வந்து லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அனலிசிஸ் அந்த ரிசர்ச்சுக்காக மட்டும்தான் இந்த சைட்டை யூஸ் பண்ண முடியும். இன்டர்டே ட்ரேடர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இந்த சைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்டர்டே ட்ரேடர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமானா கொஞ்சம் குறைவு தான். ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லாங் டேர்ம் அனாலிசிஸ்க்காக தான் சரிங்களா, லாங் டேர்ம் ரிசர்ச்சுக்காக தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது எக்ஸாம்பிள் இன்றைக்கி மண்டே அப்படின்னா நம்ம நேற்றே இந்த சைட்டை ஓரளவுக்கு பார்த்து வச்சுருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் ஸ்ட்ராங்காக புலிஷ் தான் இருக்கும், சின்ன சின்ன ஃபால் வந்தாலும் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக பையில் தான் போகும் அப்படின்றத நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ மார்க்கெட்டில்
பல வரிகள் இருக்கு. நம்ம வந்து டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல், சைக்காலஜிக்கல் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ டெக்னிக்கலா வந்து நம்ம வந்து இன்டர்நெட் ட்ரேட் வந்து நம்ம யூஸ் பண்ணாலும் லாங் டேர்ம்ல ஃபண்டமெண்டல் வந்து எப்படி இருக்கு, லாங் டேர்ம் எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கா புல்லிஷ்னு சொல்லுவோம், ஆனால் நம்மளுக்கு வந்து டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா செல்லிங்ல வந்து காமிக்கும். ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணோம்னா லாங் டேர்ம் ஃபண்டமெண்டல் பேஸ் பண்ணி மார்க்கெட் ஸ்ட்ராங்கா புல்லிஷ்ல இருக்கும்போது நம்மளுக்கு வந்து டெக்னிக்கல் ஃபாலோ ஆச்சு அப்படின்னா அது வந்து ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் மட்டும் தான் நம்ம இன்டர்நெட் ட்ரேட்ல வந்து புக் பண்ற மாதிரி வந்து இருக்கும். அதே வந்து நம்மளுக்கு வந்து ஃபண்டமெண்டலாக வந்து பாசிட்டிவ்ல இருந்துட்டு டெக்னிக்கலும் நம்மளுக்கு பாசிட்டிவ் இருந்ததுன்னா நம்ம லாங் டேர்ம் பொசிஷன்லாம் தைரியமாக ஹோல்டிங்கில் வைக்கலாம், மல்டிபிள் லாட்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு க்ளூ இது ஆக்சுவலாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இதை வந்து ஃபண்டமெண்டலை பேஸ் பண்ணி எப்படி இன்டர்நெட் ட்ரேட்ல வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படின்னா ஃபண்டமெண்டல் ப்ளஸ் டெக்னிக்கல் ரிசர்ச்சை வந்து நீங்கள் மிங்கல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா வரும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி. இன்னைக்கு நிஃப்டி வந்து நான் காலையிலேருந்து நான் பை தான் கொடுத்துருந்தேன், ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து பைக்காக தான் நான் கொடுத்துருந்தேன். ஸோ நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைச்சிது இன்னைக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருந்தாலும் வந்து எஸ்எல் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் கொண்டு வந்துட்டோம். பட் அதுக்கப்புறம் செகண்ட் கால் வந்து நல்ல ஹியூஜ் ப்ராஃபிட் கிடைச்சிது நிஃப்டியில். ஸோ இதுதான் நம்ம டெக்னிக்கல், நம்ம டெலிகிராமில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ ப்ராஃபிட் கார்னர் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா கால்ஸ் அதை தெளிவாக நான் கொடுத்துருப்பேன் அதில். ஸோ நிஃப்டி ஆப்ஷன்ஸ் வந்து பை தான் இருக்குது, ஸோ பை பண்ணுங்கள் பை பண்ணுங்கள் அந்த மாதிரி தான் நான் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ நான் எதிர்பார்த்ததை விட நல்ல ப்ராஃபிட் வந்து செகண்ட் காலில் கிடைச்சிது. ஸோ நீங்களும் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம யூடியூப் சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களுக்கு கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.